பிரபல நகைச்சுவை நடிகர் மயில்சாமி மாரடைப்பால் காலமானார். அவருக்கு 57 வயது. தீவிர சிவபக்தர் மட்டுமின்றி சமூக சேவை செய்வதிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர். எம்ஜிஆரின் தீவிர பற்றாளர். இப்படி அவர் உதவி 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 என்றுதான் எம்ஜிஆரின் பற்றாளராக தன் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்தார். இப்படி வாழ்ந்த அவர் சமகால அரசியல் பற்றியும் பேச மறக்கவில்லை. எடப்பாடி கே பழனிசாமி கடந்த 2017 தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த நேரத்தில் தனியார் நிகழ்ச்சியில் டிசம்பர் 5 2017 கலந்து கொண்ட மயில்சாமி மிகவும் ஆக்ரோஷமாக பேசினார். அதில் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட அதிமுகவை சின்ன பின்னமாக எடப்பாடி பழனிசாமி மாற்றுவதாக குற்றம் சாட்டினார். ஒரு முதலமைச்சர் எழுதி கொடுப்பதை கூட தவறாக படித்தால் அதிமுக தொண்டர்களும் மக்களும் அதிமுகவை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று கோபமுடன் பேசினார். பெயருக்குத்தான் அதிமுகவாக இருக்கிறது, ஆனால் பாஜகவின் பினாமையாக அதிமுக செயல்படுவதாக தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்தார். மேலும் ஜெயலலிதா இருந்திருந்தால் ஜிஎஸ்டி நீட் தேர்வுகளை எதிர்த்திருப்பார், ஆனால் சமகால அதிமுக ஜிஎஸ்டி நீட் தேர்வுகளை எதிர்க்கவில்லை என்றும் தன்னுடைய கடும் கண்டனங்களை அந்த நிகழ்ச்சியில் பதிவு செய்தார். அந்த வீடியோ காட்சிகள் அப்போது அதிமுக தலைமையிடம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அதேபோல தூத்துக்குடியில் செயல்பட்டு வந்த ஸ்டெர்லைட் ஆலையை மூடக்கோரி தொடர் போராட்டம் 2018 நடைபெற்றது. 100வது நாளாக, அதாவது 22 5வது மாதம் 2018 நடைபெற்ற போராட்டம் கலவரமாக மாறியது. இதில் காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 11 ஆண்கள், 2 பெண்கள் என 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். 40 பேர் பெரிய அளவிலும் 64 பேர் சிறிய அளவிலும் காயமடைந்தனர். அதிமுக ஆட்சியின் போது நடைபெற்ற இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. அந்த நேரம் மயில்சாமி தன்னுடைய கண்டனங்களை பதிவு செய்ய தவறவில்லை. அதிமுக அரசு மக்களுக்கானதா இல்லை கார்பரேட் நிறுவனங்களுக்கானதா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று சொன்ன அவர், ஒரு தொழிற்சாலைக்கு பாதுகாப்பு கொடுக்கும் அதிமுக அரசு ஏன் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கவில்லை என்று கேள்வி மூலம் தான் மக்கள் பக்கம்தான் எப்போதும் என்றும் சாமானியர்களுக்கும் புரியும்படி விளக்கினார். நரிக்குறவர்கள் காக்காவையும் குருவியையும் சுடக்கூடாது என்று துப்பாக்கியை வாங்கி வைத்துக் கொள்ளும் அரசாங்கம் மக்களை மட்டும் எப்படி சுட அனுமதிக்கிறது என்று அதிமுக மீதான தன்னுடைய ஆதங்கத்தை ஒரு எம்ஜிஆர் ரசிகராகவும் ஜெயலலிதா ரசிகராகவும் வெளிப்படுத்தியிருந்தார் மயில்சாமி. எதற்கெடுத்தாலும் அம்மா அரசு என்று சொல்லும் எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் ஜெயலலிதாவை அசிங்கப்படுத்துவதாக கூறினார். அராஜகத்தை மட்டும்தான் ஜெயலலிதா அடக்குவார், போராட்டத்தை அல்ல என்று சொன்ன மயில்சாமி, இவர்கள் தவறுகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பதாகவும் ஒரு வருட ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி எந்த சாதனையையும் செய்யவில்லை என்றும் தன்னுடைய கண்டனங்களை ஒரு தனியார் நிகழ்ச்சியில் பதிவு செய்தார். துப்பாக்கிச் சூட்டில் சுட்டுக் கொல்லப்பட்டவர்களை அன்றைய தேதியின்படி கடந்த 24 மணி நேரம் வரை எடப்பாடியும் ஓ பன்னீர்செல்வமும் சென்று பார்க்கவில்லை என்று இருவரையும் கடுமையாக சாடினார். சட்டம் ஒழுங்கு சீராக இருப்பதாக அதிமுக அரசு அன்றைக்கு சொன்னதையும் விமர்சனம் செய்தார். தனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மக்களுக்கு ஆதரவாக அவர் பேசியுள்ளார். கடந்த 2021 சென்னை விருகம்பாக்க தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்டார். அப்போது அவர் தனியார் யூடியூப் சேனலிடம் பேசினார். அதில் 4 வருடமாக அதிமுக ஆட்சியில் எதுவும் சரியில்லை என்றார். அப்போது நிகழ்ச்சி தொகுப்பாளர் பாஜகவை தமிழ்நாட்டில் தடுக்க வேண்டுமென்றால் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று திமுகவின் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் சொல்கிறார்களே, அதை பற்றியும் பாஜகவை பற்றியும் உங்கள் கருத்து என்ன என்று கேள்வி கேட்க சற்றும் தயங்காத மயில்சாமி, என்னுடைய மண்ணை ஒருபொழுதும் தேசிய கட்சிகள் ஆளக்கூடாது என்றும் இந்தி மொழி பேசுபவர் தமிழ்நாட்டை ஆளக்கூடாது என்றும் பாஜகவுக்கு எதிராக தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினார். இப்படி அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் மண்ணிற்கும் ஆதரவான தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை வாய்ப்பு கிடைக்கும் பொழுது எல்லாம் தெளிவுபடுத்தியதன் மூலம் அவர் இறந்து போனாலும் தமிழ் நெஞ்சங்களில் எப்போதும் வாழ்வார். மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.